நேயர்களுக்கு வணக்கம். இது வார ராசி பலன்கள். 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம், அதாவது ஜூலை 19 25 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க இருக்கோம். ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள். ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு. 9940431377, மற்றொரு எண் 9952991118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். முதல்ல சாரை வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்பொருட்டாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனையப் யட்ச ராகவ கேதவ நமக. புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சார், வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட சிறப்பு என்ன சார்? பொதுவாக இந்த வாரத்தில் வந்து ஆடி மாதம் ஆரம்பிச்சிருக்கு. ஆடி பிறந்ததுனாலே நன்மைகள் தேடி வரும் அப்படிங்கிற சாஸ்திர விதிக்கு ஏற்ப இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இன்றைக்கி சிவராத்திரி வந்துட்டுருக்குது. இந்த ஆடி மாதத்தில் வந்து எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் கடவுள் அல்லது பிரம்மா அல்லது பெரியவங்க வந்து உங்களுக்கு தேடி வந்து ஏதாவது ஒரு அனுகிரகம் செய்வாங்க, செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது சாஸ்திர ஆகம விதியாக இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சிவராத்திரியை வந்து நீங்கள் சிவபெருமானை வந்து உலகத்தில் எல்லாம் வல்ல சக்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை, இந்த வாரத்தில் திங்கக்கிழமை அன்றைக்கி அமாவாசை இருந்துகிட்ருக்கு. வருஷத்தில் 12 மாதமும் அமாவாசை இருந்தால் கூட நாளைக்கு வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு வந்து அற்புதமான சிறப்பு இருக்கிறதாக ஐதீகம் மட்டுமல்ல, ஆண்டவர்கள் சொன்ன வாக்கு மட்டுமல்ல, நாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே தன்னுடைய வாழ்நாளிலேயே நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய பக்குவம் இந்த ஆடி அமாவாசைக்கு வந்துட்டுருக்குது, நாளைக்கு வருது. அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை சதுர்த்தி வருது. பொதுவாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதாவது மாதம் 12 தமிழ் மாதம் 12 மாதங்களில் வந்து வெள்ளிக்கிழமை வந்துகிட்டு இருந்தால், ஒரு மாதத்தில் 4 வெள்ளி அல்லது 5 வெள்ளிக்கிழமை வந்துகிட்டு இருந்தால் கூட ஆடி மாதம் வருகிற வெள்ளிக்கிழமைக்கு மட்டும்தான் ஆடி வெள்ளி அப்படிங்கிற சிறப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேடி வந்து கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த ஆடி வெள்ளிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் இந்த ஆடி வெள்ளி வந்து வர்ற அதாவது இந்த வாரத்தில் வந்து 24 தேதி ஆடி வெள்ளி இரண்டாவது வெள்ளியாக வருது. இந்த மாதிரி சிறப்புகள் இந்த வாரத்தில் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே ஆடி மாதம் பிரம்மனுக்கு உகந்த மாதமாகவும் பிரார்த்தனைக்கு உகந்த மாதமாகவும் வேண்டுதலுக்கு உகந்த மாதமாகவும் உங்களுடைய வேண்டுதல் பலிதமாகக்கூடிய மாதமாகவும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலனில் நீ ஒவ்வொரு ராசியாக என்னென்ன பலன் பார்த்துடலாம் சார். ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசிக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்குன்னு சொல்லுங்கள். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு தெய்வ சன்னதியில் காதல் மலரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனாலோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலோ அல்லது சுபகாரியங்களுக்கு போனாலோ அல்லது தெய்வ சன்னதிக்கு போனாலோ இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மணப்பெண் அல்லது மணமகன் முடிவு செய்யக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுதோ அல்லது அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் பொழுதோ இந்த மாதிரியான தனக்கு பிடித்த பெண்ணை பார்க்கறது அல்லது தனக்கு பிடித்த வரனை பார்க்கறது அல்லது தனக்கு பிடித்த வரன் வந்து சொந்தத்தில் வந்து நமக்கு அமையிறது இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இந்த மேசராசிக்கு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே ஒருவருக்கு ஒருவர் நட்பாக இருந்துகிட்டு இருந்து அது வந்து காதலாக அது பழக்கமாக மாறி திருமணம் அப்படிங்கிற முடிவுக்கு போகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். மேசராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல நிம்மதி கிடைக்கும். அதாவது பணம் இருக்குதோ இல்லையோ, உத்தியோகம் இருக்குதோ இல்லையோ, அல்லது தொழில் ரீதியான வகையில் வந்து நமக்கு போதுமான லாபம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் மனசில் வந்து இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி இருந்துகிட்டு இருக்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு தெளிவான ஒரு மன உறுதி அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பெரியவங்களுடைய சம்மதம் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் கற்பனையான எண்ணங்களை கட்டுப்படுத்திக்கிறது இந்த வாரத்துக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மேசராசியில் துவாத பாலகர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அடுத்ததாக ரிஷபம், ரிஷபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்க சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரம் அந்த வாரம் இருக்குது. இந்த தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து தீர்த்த யாத்திரையோ பாத யாத்திரையோ போக முடியாத சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட வீட்டில் இருந்துக்கிட்டே அல்லது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வ தலங்களுக்கு நம்ம போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் கடந்த காலங்களில் செய்யக்கூடிய ஒரு சில புண்ணியங்களுக்கு கண்ணியமான ஒரு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும்.
ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது ரிஷப ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது இந்த உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து வாழுகிற வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து எதிர்பார்த்த லாபம் அல்லது வந்து எதிர்பாராத வந்து அதிகபட்சமான லாபம் அப்படிங்கிறத விட போதுமான லாபம் கிடைக்கக்கூடிய, போதுமான நிம்மதி கிடைக்கக்கூடிய, போதுமான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த போதுமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். எது எப்படி இருந்தாலும் தெய்வீக சிந்தனையை அதிகமாக வளர்த்துக்கிறது, தெய்வீக சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டத்தை வந்து விருப்பத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்திக்கிறது இந்த வாரத்துக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அடுத்ததான் மிதுனம். மிதுன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பயணங்கள் மூலமாக லாபங்களும் பண வரவு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு வாரம் வந்துட்டு இருக்குது. அதாவது காலம் கரோனா காலமாக இருக்கிறதுனால பயணம் போக முடியாது, பஸ் வசதி இல்லை அப்படின்னு சொல்லலாம். பயணம் போக வேண்டிய அந்த சூழலை கூட உட்கார்ந்த இடத்துலேருந்தே நீங்கள் வந்து சாதாரண செல்ஃபோன் மூலமாக பேசி அந்த பயணத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது. ஏன்னா ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத விட தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த அப்படிங்கிறத விட தகுதிக்கு மிகுந்த வருமானங்களை சந்திக்க முடியும். அதே மாதிரி புதிய புதிய யுக்திகளை கையாள முடியும். தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய அணுகுமுறைகளை கையாளக்கூடிய அதற்கான சிந்தனைகள் வளரக்கூடிய அதற்கான சிந்தனைகள் ஆரம்பமாகக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் வந்து திக்கி திணறி அடுத்து என்ன வாய்ப்பு அப்படின்னு இல்லாமல் என்ன வாய்ப்பு கிடைக்க போகுது எப்படி வாழப்போகிறோம் அப்படின்னு எதிர்மறையான சிந்தனையில் ஏடாகூடமான ஒரு எண்ணத்தில் உள்ளவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, மாற்றம் கிடைக்கக்கூடிய, மன நிறைவு தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆலோசனை இந்த வாரம் அதிகரிக்கும். எது எப்படி இருந்தாலும் வம்சாவளி சடங்குகளுக்கு வளைந்து கொடுப்பது நல்லது. அடுத்ததா கடகம். கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? கடகராசியை பொறுத்தளவுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய, அதாவது பணி மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து பணி மாற்றம் கிடைக்கிறது அல்லது இருக்கிற இடத்துலேருந்து உத்தியோக உயர்வு கிடைக்கிறது. நிறைய பேருக்கு உத்தியோகம் இல்லாத ஒரு சூழல் இருந்தால் கூட உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடியது. ஒரு சில பாக்கியவான்களுக்கு உத்தியோகத்திலிருந்து உத்தியோகம் வந்து தடுக்கப்பட்டது அல்லது உத்தியோகம் இல்லை அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டால் கூட உங்களுடைய வாய்ப்பேச்சை வச்சே வருமானம் சேர்க்கக்கூடிய வாரமாக கடகராசிக்கு அமையப்போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் புதனோடு சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத விட ஜென்ம ராசியிலேயே தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்த வாக்குஸ்தானத்துக்கு உண்டான சூரியன் வந்து நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பாக வெறும் பேச்சுக்கள் மூலமாகவே பெருமையான அருமையான வாய்ப்புகளை வந்து அழகாக எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்க போகுது. ஆழமான சிந்தனை அப்படிங்கிறத விட உங்களுக்கு உபயோகமான சிந்தனைகளும் மாற்றங்களும் இந்த வாரம் அதிகரிக்கும். நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் இயற்கையை நேசிப்பது அல்லது இயற்கையை வந்து மதிப்பது நல்லது. ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உச்சகட்ட நன்மை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு உகந்த நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. என்றைக்கோ எதிர்பார்த்த உதவி இன்றைக்கி தானாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். என்றைக்கோ ஒரு சொத்து வந்து விற்கலாம்னு நினச்சிட்டு இருப்போம், அன்றைக்கி விற்காமல் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த சொத்து விற்கிறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி புதிதாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்போம், அந்த பொருளை வந்து அதிகபட்சமாக வாங்கக்கூடிய அளவுக்கு, அதாவது நம்ம அளவான விலையில் வாங்குறத விட ஆடம்பரமான விலையில் வாங்கக்கூடிய அளவுக்கு, ஆடம்பரமான ஒரு அமைப்பில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் வந்து அதிகமாகவே வந்துட்டு இருக்குது. அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி பறிபோகக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து, ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து அதே அரசியலில் உச்சகட்ட பதவி கிடைக்கக்கூடிய, அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும். ஆறாம் இடத்துல ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எதிரியாகவே இருந்தால் கூட எதிரிகள் உதிரியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மதிப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் சரியான நேரத்தில் முறையான உணவு எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பூமியாக லாபம் கிடைக்கக்கூடியது அல்லது புதிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதி மங்களகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறார். அற்புதமான சிறப்பு. செவ்வாய் வந்து பூமிகாரன் என்று பூமிகாரன் என்று வர்ணிக்கப்படுறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமான வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். அதே செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அதே செவ்வாய் பகவான் மங்களகாரராக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு, கன்னிராசியை சேர்ந்த திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல முடிவு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும்.
கடந்த காலங்களில் தடை ஏற்பட்டால் கூட அந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விடைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும். ஏற்கனவே திருமணமாகி ஒரு சில வருடங்கள் ஆனால் கூட புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு நல் புத்தர பேர் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். எது எப்படி இருந்தாலும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு இந்த வாரம் வச்சுக்கிறது நல்லது. முடிந்தளவுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது அற்புதமான சிறப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆழ்ந்த புத்தர யோகத்தையும் கொடுக்கும். நேயர்களே, வார ராசி பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு இருக்கு. 9904043137 மற்றொரு எண் 9952999118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். சார், வார ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிருக்குங்க? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நம்ம வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே கடந்த காலங்களில் தொழிலில் நஷ்டம் வந்துட்டு இருக்கலாம், அல்லது உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகள், தேவையில்லாத பணியாளர்கள் மூலமாக வந்து மனச்சங்கடங்கள் வந்துட்டு இருக்கலாம், அல்லது வரவு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வகையில் பண சம்மந்தப்பட்ட வகையில் வரவு செலவுகளில் வந்து தேவையில்லாத குளறுபடிகள் வந்துட்டு இருக்கலாம். அதுவெல்லாம் ஓரளவு தீர்க்கக்கூடிய, ஓரளவு நன்மை வைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஜென்ம ராசியதிபதி சுக்கர பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது நடக்கும். அதே அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் வந்து ஆட்சி பலம் பெற்றது இருந்தது அப்படின்னா அதுவும் நல்லது, அதிகபட்சம் நல்லது கொடுக்கும். அதே அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதியே ஆட்சி பெற்றிருந்தார் அப்படின்னா நல்லது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த வாரம் வந்துட்டுருக்கும். சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் சின்ன சின்ன தொந்தரவு வரும். அதே மாதிரி பொருள் ரீதியான வகையில் ஒரு பொருள் நம்ம வாங்குவோம், ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம், அல்லது வீட்டுக்கு வந்து ஷோபா ஷீட் வாங்குகிறோம், அல்லது உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவை ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட, லேப்டாப் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம். நம்ம வாங்கினதுக்கப்புறம் இதை விட நல்ல பொருள் வாங்கியிருக்கலாமே, அந்த பொருள் வாங்கும்பொழுது இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவான காசு உங்ககிட்ட இருக்கும். அந்த பொருள் வாங்கினதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச தொகை உங்களுக்கு வருமானமாக லாபமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போது நம்ம இதே பொருளை வந்து இன்னும் காஸ்ட்லியாக வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம், அந்த மாதிரி சிந்தனைகள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கும். எது எப்படி இருந்தாலும் வீண் விரயத்தை தவிர்க்கிறதுக்கு உண்டான உபாயத்தை கண்டுபிடிக்கிறது நல்லது. அடுத்ததாக விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உறவுகள் மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது. பொதுவாக உறவு அப்படின்னாலே செலவு தான், இருந்தாலும் வரவு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய, நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, தகுந்த நேரத்தில் தகுந்த ஆலோசனை கிடைக்கக்கூடிய, ஒரு சில நேரங்களில் வந்து மிகுந்த வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. தன வருமானம் அதிகரிக்கும், பண வருமானமும் அதிகரிக்கும். குரு பகவான் தனகாரகனாக இருந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில தன வரவுகள் இந்த வாரம் வந்து சேரும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாகவே விலகும். சாதாரணமாக சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்க, பேக்கரி சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சாதாரணமாக அயர்ன் பண்ணுறவங்க, டெய்லரிங் சம்மந்தப்பட்ட ஷாப் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான அல்லது நிலையான வருமானம் வரக்கூடிய அளவுக்கு நல்லதொரு யோசனையை உட்படுத்துகிறாங்க, யோசனையை வந்து உருவாக்குறாங்க. அப்படிங்கிறத விட அந்த யோசனையை உடனடியாக செயல்படுத்தக்கூட வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். நல் யோசனைகளும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் தாளாட்டு இசையை மேலோட்டமாக கேட்கறது நல்லது. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு சொத்து சேர்க்கை, சுகபோகம் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. எவ்வளவு தான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு தான் கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு தான் கரோனா சம்மந்தப்பட்ட ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு கிரக அமைப்புகள் நல்ல அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. ஜென்ம ராசியில் ராசியதிபதி குரு பகவான் ஆட்சி, அதே சப்தமஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் இருக்கிறாரு, சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானும் ஆட்சி. அப்போ சப்தமஸ்தானத்தில் புதச்சந்திர யோகம் இருந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி ஜென்ம ராசியில் குரு பகவான் ஆட்சி பெற்று தன பண செல்வம் சேர்க்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்குது. இந்த பாக்கியம் இந்த செல்வம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த குரு பகவான் வந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் சந்திர பகவானையும் சரி சப்தம பார்வையாக குரு பகவான் பார்க்கறதுனால சேதாரமே இல்லாமல் ஆதாரத்தோடு வருமானம் சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. வறுமையான ஒரு சூழல் பொதுவாக இருந்துகிட்டு இருந்தால் கூட பெருமையான வகையில் உங்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அல்லது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் அடமானம் வைத்த அந்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. நல் வாய்ப்புகள் அதிகம் சேரக்கூடிய இந்த வாரத்தில் வந்து அவ்வப்பொழுது ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிருக்குங்க சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு
காதல் உறவு சம்பந்தப்பட்ட வகையில், அதாவது உறவு சம்பந்தப்பட்ட வகையில் இருந்தாலும் சரி, காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் அல்லது மோதல் ஏற்பட்டு அதற்கப்புறம் நல்லது ஒரு சுமூகமான சூழல் ஏற்படக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால ஏட்டைக்கு போட்டியான சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அது வந்து நன்மைக்காகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த நாரதர் கழகம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு உறவு வகையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரக்கூடிய சலசலப்பு, இதெல்லாமே வந்து நல்லதுக்காக தந்துட்டு இருக்கும். உங்களை பற்றி இன்னும் உண்மையாக ஆழமாக புரியக்கூடிய ஒரு சூழலை இந்த வாரம் அதிகப்படுத்தும். ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, எதிர்பாராத தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய, விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய, அதே சமயத்தில் விளைபொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல விலைக்கு போகக்கூடிய, அதிக விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிக்கிறது இந்த வாரத்துக்கு நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு. அடுத்ததான் கும்பராசி. கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு அதாவது இந்த திருமணங்களை சொல்லுவோம் இல்லையா, யாராவது திருமணம் நடந்தது அப்படின்னா அந்த திருமணத்தை சொல்லுவோம், பதினாறும் பெற்று பெருவாள் வாழ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பதினாறு வகையான செல்வங்களில் கொஞ்சம் கொஞ்சம் செல்வம் சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது கும்பராசியை பொறுத்தளவுக்கு. குடும்பத்தில் வந்து பாசம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமாக இருக்கிற நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலையோ அல்லது உத்தியோகத்திலேயோ அல்லது வேறு வகையான ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் அதிகாரமாகவே இருந்துருந்தால் கூட வீட்டில் வந்து பந்தம் பாசம் சொல்லக்கூடிய அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய சின்ன குழந்தை போல் நடக்கக்கூடிய பக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உறவு வகையில் சொந்த பந்தங்கள் வகையில் யாராவது மரபை மீறி பேசினாங்கன்னு வைங்களே அவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் இந்த வாரம் அதிகமாகவே ஆரம்பிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட தொழிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அல்லது கடனுக்கு கடன் கிடைக்கக்கூடிய, அதிக வட்டிக்கு கடன் தொழில் இருந்தீங்கன்னு வைங்களே குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கக்கூடிய பாக்கியம், அல்லது சகாயமாக வட்டியே இல்லாமல் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய பண உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். மனைவி மக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் இதுவரையில் தெரியாத புதிராக இருந்த ஒரு சில விஷயங்கள் புரியக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். இப்படி வந்து மனசுக்கு பிடித்த வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் மர பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. அடுத்ததான் மீனராசி. மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? மீனராசியை பொறுத்தளவுக்கு புத்தி கூர்மையோடும் பொறுப்புணர்வோடும் செயல்பட வேண்டிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துகிட்டு இருக்குது. ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வப்பொழுது அதிகாரமான ஒரு எண்ணங்கள், தான் தான் அப்படிங்கிற ஒரு அந்த அகம்பாவம் வரக்கூடிய சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த வார்த்தைகளை அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து அப்புறப்படுத்திக்கிட்டு பொறுப்போடும் சிறப்போடும் பணியாற்றக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால, அதுவும் நாலாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறது மட்டுமில்லை, உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக நன்மைகளை உண்மையான நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மென்மையான பக்குவத்தை, மென்மையான அணுகுமுறையை, உங்களுடைய பேச்சுக்களில் வந்து நிதானமாக எவ்வளவோ தானம் பண்ணுறோம் ஆனால் பேசுகிற பேச்சில் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்காமட்டோம் நிறைய பேர், அந்த நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிட்டு இருக்குது. பொதுவாகவே அதாவது இந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பில் இருப்பாங்க இல்லையா, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள மாணவர்கள் வந்து புதிய ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கக்கூடிய, புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த வாரத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சிறப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி பலிதமாகணும் அப்படின்னா நாகர் சிலைகள் தானம் செய்கிறது நல்லது. நேயர்களை வார ராசி பலன்களை பார்த்தோம். அதாவது ஜூலை 19 ஜூலை 25 வரைக்கும் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்களோட ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு. 9940431377 மற்றொரு எண் 9952999118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.